முறுக்கு செய்ய முடியுமா மந்திரா கடல எண்ணெயில செஞ்சு பாருங்க ஓகே மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் இன்று நம்ம நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசப்படும் வணக்கம் சார் சார் பெரியார் அம்பேத்கர் அண்ணா இவங்களை இவங்களுக்கு முன்னாடியே வந்து சமூக நீதி நிலைநாட்டியது வந்து ராமர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு திராவிட மாடல் வந்து ராமர் ஆட்சியருடைய நீச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு பக்கம் சனாதன எதிர்ப்பு மாநாடு இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு பேச்சு எப்படி பார்க்குறீங்க அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பேசுவாங்க நீங்கள் சொன்ன அமைச்சர் உட்பட பலர் வந்து ஏடிஎம் கிலிருந்து வந்தவங்க அவங்களுக்கு வந்து வயசு முதிர்ச்சி வந்து அவங்க அண்ணா பெரியாரெலாம் தெரிஞ்சாலும் அவங்க ஏடிஎம் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம் ஸோ கடவுள் மறுப்புங்கிறது இல்லாமல் அவங்க வந்து கடவுள் பற்றி வீட்டில் முழுக்க கும்பிட்றவங்க தான் தலைமை குடும்பத்தில் எல்லாருமே பக்தியோடு இருக்கும்போது மற்றவங்களை பற்றி சொல்கிறதில்ல எல்லாருமே கும்பிட தான் அங்கே வந்து திரு உதயநிதி திரு ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேர் சொல்கிறத தவிர மற்ற யார் சொல்கிறதையும் நீங்கள் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது எல்லாேருமே ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் மாற்றி சொல்லுவாங்க அது அவங்க தனிப்பட்ட கருத்தும்பாங்க திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து நாங்கள் போட்ட பிச்சை எல்லாருக்கும் அப்படின்னார் அவர் யார் சொன்னார்னு நினைக்கிறீங்க பட்டியலின மக்கள் இன்றைக்கி படித்து வந்திருக்கிறாங்கன்னு அதுக்கு நாங்கள் காரணம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு அதுக்கு நாங்கள் காரணம் இன்றைக்கி பேயெல்லாம் பிஏ டிகிரி வாங்கியிருக்கு அது நாங்கள் போட்ட பிச்சை அப்போ இப்போ யார் சொல்கிறாருன்னு யோசிங்க அவர்கள் சொல்லக்கூடிய மேல் வகுப்பினரையோ அவர்கள் சொல்லக்கூடிய இடை சமூகங்களையோ சொல்லலை யார் நாங்கள் தூக்கி விட்டோம்னு சொல்கிறாரோ தான் சொல்கிறார் உங்களுக்கு புரியுதுங்களா முதல் வார்த்தை நாங்கள் போட்ட பிச்சைங்கிறதோ ரெண்டாவது வார்த்தை நாய் பேயெல்லாம் வாங்கணும்னு யார் அப்போ இதை வந்து திமுக டைரெக்டாக கேட்டிங்கன்னா திமுக தலைவர் தமிழக முதலமைச்சருக்கு இது வந்து தெரியவே தெரியாது அப்படி பேசுவார் ஏன் அவருக்கு இல்லை நீங்கள் அந்த வீடியோ திரும்ப எடுத்து போட்டு பாருங்கள் வாய்ப்பு அடிச்சா நீங்கள் இதில் போட்டு பாருங்கள் இதில் போட்டு கூட காட்டுங்க அங்கே சுற்றி பக்கத்தில் நிற்கிறவங்கெல்லாம் அவர் ஒவ்வொரு வரியாக சொல்லும்போது கை தட்டிகிட்டே வருவாங்க டக்குன்னு அவர் நாய் பேயெலாம் வந்து வாங்குவோம்னா டக்குன்னு ஷாக் ஆகிருவாங்க அது யாரை சொல்லுது அதுக்கு என்ன இம்ப்ளிகேஷன் தெரியலையே அப்படின்னு அந்த அளவுக்கு தான் அவங்களுக்குலாம் இருக்கும் அவங்க ஆள் சேகர்பாபுன்னு சொல்லுவார் திடீர் ஆன்மீக ஆட்சியும் பார் வீரமணி வந்து அது எப்படி நீ ஆன்மீக ஆட்சின்னு சொல்லலாம் பார் ஆசிரியர் வீரமணியே வந்து பார்த்திங்கன்னா இல்லம் தோடும் கல்வி அப்படிங்கிறது குலக்கல்வி ஒரு நீட்சியும் பார் அப்புறம் இல்லை இல்லை விசாரிச்சேன் கரெக்ட் பார் அவங்களுக்குலாம் எந்த விதமான கொள்கை சித்தாந்த தெளிவும் கிடையாது அவங்களுக்கு வந்து இதாக ஒன்று சொல்லுவாங்க நமக்கு இது புரோஜனப்படும்னா நம்ம வந்து அதை வச்சு கொடுமேம்பாங்க ராமர் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கே அதையும் வச்சு கொடுமே பார்ப்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து நாளைக்கே ராமர் பற்றின விளக்கம் அவர் கொடுப்பார் சித்தாந்தத்தையும் கொள்கைத்தையும் அதிக கொள்கையும் அதிகமாக பேசினவர் தருமபுரி எம்பி திரு செந்தில் சரிங்களா அவர் வந்து கடவுள் மறுப்பு இயக்க குரூப்பிலோடைய எக்ஸ்டென்ஷனாக வந்துருந்தவர் அவர் அதிகமாக இதை பற்றி பகிரங்கமாக மேடையிலையும் வெளியிலையும் பேசினவர் அவருக்கு இந்த மாதிரி சீட்டு கூட கொடுக்கப்படலை சரிங்களா ஏடியம் கிழந்து வந்தவங்களுக்கு தான் பெரும்பான்மை சீட்டு ஏடிஎம் கிழந்து வந்தவங்களுக்கு தான் பெரும்பான்மை அமைச்சர் பதவி ஏடியும் கிழந்து வந்தவங்களுக்கு தான் பெரும்பான்மை முக்கியமான துறை அமைச்சர் பதவி புரியுங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஏடியம் கிழந்து வந்த திரு செந்தில் பாலாஜிக்கு தான் மதுவிலக்கு துறை கொடுக்கப்பட்டது ஏடிஎம் கிழந்து இன்னொரு அமைச்சருக்கு தான் இந்த துறை மாற்றி கொடுக்கப்பட்டது அது திரு துரைமுருகனுக்கோ அது திரு ஐப்பரிசாமிக்கோ அது திரு நேருக்கோ இந்த மாதிரி அவங்கள கட்சியிலேயே இருந்து ஊறி வந்தவங்களுக்கும் யாரும் கொடுக்கப்படலாம் சரிங்களா அதனால் இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க அதை நீ கட்சியோட கொள்கை திமுக சனாதன எதிர்ப்பு மாநாடு வந்து இங்கே இங்கே ரெண்டு முரண் அப்படின்னு சொல்லி சனாதன எதிர்ப்பு மாநாடு தான் அவங்களோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்போ வரைக்கும் அது தப்புன்னு இதுவரைக்கும் ஒருத்தர் கூட அங்கே பேச கிடையாது அண்ட் அவருமே கூட நீதிமன்றங்களில் ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் த கேஸ்ன்னு தான் சொல்கிறார் புரியுதுங்களா அப்போ திமுகவுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்ன அவருடைய சித்தாந்தம் என்னென்ன திரு ஸ்டாலினோ திரு உதயநிதியோ சொன்னால் தான் அதுக்கப்புறம் திரு டிஆர் பாலுலேருந்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் பாலிசி வச்சா நீங்கள் ஆர்எஸ்ஆர் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாலிசி நான் சொல்லி கடவுள் மறுப்புக்காக இல்லை அவர் வந்து கொஞ்சம் வெட்டி பேச மாட்டார் சரிங்களா அவங்களுடைய சித்தாந்தத்துக்கு ஒட்டி தான் பேசுவார் மற்ற எல்லாரும் அவங்களுக்கு அப்போ என்ன தோணுதோ அதை பேசுவாங்க அதுக்கப்புறம் மறுநாள் மாற்றி விடாங்க அது போது அதை நீங்கள் வந்து ஆஹா இப்படி ஒரு அமைச்சர் ரகுபதி சொல்லிட்டாரே இப்போ என்னென்ன அப்படிலாம் நீங்கள் பதற வேண்டியதே கிடையாது பாஜக அவங்க சித்தாந்தத்துலேருந்து கொஞ்சம் விலகி போய் ஒரு செக்யூலரிசம் பேச ஆரம்பிச்சிட்டாலே அவங்களோட ஓட் பேங்க் அடி வாங்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் விடும்போது அவங்களோட ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகாதா சார் முதல்ல வந்து பாஜக எங்கே அவங்களோட சித்தாந்தத்து வெளியே வந்தாங்கன்னு பார்க்கணும் அவங்க எங்கே செக்குலரிசம் பேசுனாங்கன்னு பார்க்கணும் அவங்க வந்து செக்குலரிசம் அப்படிங்கிறதே இன்க்ளூசிவ் தான் சொல்கிறாங்க மற்ற மதம் மற்ற கட்சிகளெலாம் அப்படி வச்சுக்கிட்டாங்க செகுலரிசம் இந்து மதத்துக்கு வெளியில் உள்ளது தான் செக்குலரிசம் இந்து மதத்தை பற்றி எதுவும் பேசணும் அப்பீஸ்மெண்ட் தான் செகுலரிசங்கிறது மற்ற கட்சியுள்ள நிலைப்பாடு இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும் இதெல்லாம் வந்து செக்குலரிசம் இந்துக்களுக்கு ஆதரவாக ஒன்று பேசிட்டா அது வந்து மதவாதம் அதுதான் மற்ற கட்சியுள்ள நிலைப்பாடு பிஜேபி அந்த இடத்துல இந்த திரு இலகணேசன் அவர்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லார் எந்த மதத்துக்கு பிரச்சனை வந்தாலும் எல்லா கட்சியும் வரும் பிஜேபியும் வரும் சரிங்களா இந்து மதத்துக்கு பிரச்சனை வந்தால் எந்த கட்சியும் வராது பிஜேபி மட்டும்தான் வரும் இது அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் திரு இலக்கணேசன் சொன்னது அப்படியே பிஜேபி வந்து இந்துக்களுக்காக பேசுனா அவங்க வந்து மதவாதின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அவங்க அதற்கு மாறி எப்பயும் பேசினா நான் பார்க்கல இந்து மதத்துக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு அவங்க இது பார்த்துல இந்து நீங்கள் சொல்லக்கூடிய செக்லர்ஸுங்கிற சென்ஸில் அதான் இந்து மதம்னு இல்லாமல் ஜென்ரலாக அவங்க எப்பயுமே அப்படி தான் தான் தந்திருக்காங்க சப்கா சா தப்கா விகாஸ்னா என்ன அர்த்தம் எல்லோருக்குமான எல்லோரையும் சேர்த்து எல்லோருடைய வளர்ச்சியும் அவர் சொல்கிறார் பா பாரத பிரதமர் சொல்கிறார் தேர்தலுக்கு முன்னாடியே நான் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் விட்டேன்னா அது இந்துக்களுக்கா முஸ்லீம்களுக்கானு கேட்குறேன் நான் வந்து எண்பது கோடி மக்களுக்கான உணவு தானிய பொருட்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஃப்ரீன்னு சொன்னேன்னா அது இந்துக்களுக்கா முஸ்லீம்களுக்கான அது எல்லோருக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன் நான் எல்லா என்னுடைய எல்லா ஸ்கீமும் எல்லோருக்குமானதாக இருக்குது அப்புறம் நீங்கள் என்னை ஒரு அடையாளப்படுத்துறீங்கன்றார் சரிங்களா அவங்க அந்த இடத்துல மாறினதில்லை அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் டிஎம்கே அவங்களுடைய கொள்கையிலேருந்து டைலூட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க நான் உங்களுக்கு டிஎம்கேக்குன்னு ஒரு உடம்பு கொள்கையே கிடையாதுன்னு சொல்கிறேன் அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் ரகுபதி அவர் என்னன்னு ஒன்று சொல்கிறார் பாலு அண்ணன் ஒன்று சொல்கிறாரு ராசா என்னவன் அதெல்லாம் நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை அவங்க பாலிசிங்கிறது என்னென்ன தலைவர் என்ன சொல்கிறார் அதுதான் பாலிசி இப்போ நம்பர் டூவாக ஸ்ட்ராங்காக ஒருத்தர் எமர்ஜாக இருக்காருன்னா அவர் சொல்கிறது சேர்ந்து பாலிசி அவ்வளோ அதுக்கு மேலே மற்றதெல்லாம் நீங்களாம் வச்சுக்க வேண்டியதான் அதே டிஎம்கேயில் பயங்கர அதாவது பெரியார் காலத்திய பகுத்தறிவு கடவுள் மறுப்பு கொள்கையோடு இருக்கிறவங்க இன்னமும் இருக்கிறாங்க அதுக்கு நேர் எதிர்ப்பு நிலையில் எதிர்நிலையில் நிலையில் இல்லை அதற்கு நேர் எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இவர்கள் கடவுள் மறுப்பு பேசிகிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய அப்பா பழனிவேல் தியாகராஜன் வந்து நல்ல நெத்தினரையா பட்டப்பட்டுருவார் மீனாட்சி மங்களுக்கு நான் கண்ணாடை பார்த்துருக்கேன் ஒயிட் வயிற்றுக்கலக்காக கண்ணாடி இறக்கி விட்டுட்டு சட்டை போடாமல் வெறும் துண்டு போட்டுட்டு போவார் அம்மா 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 மீனாட்சி மலையில் உயிரை விடுவார் அவர் திரு பழனிவேல் தியாகராஜனே சொல்லியிருக்காரு எங்களை காப்பாற்றுறது முருகனும் சிவனும் தான் எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய வழிபட நாங்கள் வளர்ந்த விதம் உண்டார் அப்போ திமுகவுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இவர்கள் வந்து திமுகவுக்கு இருந்தே வளர்ந்த குடும்பம் புரிதுங்களா நீதி கட்சி குடும்பம் திரு பிடிஆர் ராஜன் அவர்களுடைய குடும்பம் பழனிவேல் தியார் ராஜன் அவங்க மூணு நாலு தலைமுறை அங்கே உட்காந்துருக்கிறாங்க அப்போ இவர்கள் வந்து இவங்க டிஎம்கேக்கெலாம் சீனியர் ஃபேமிலி வைஸாக பார்த்தீங்கன்னா சரிங்களா அவங்க சுத்தமான கடவுள் ஏற்பு கொள்கைகள் உட்காந்துருக்குறாங்க இதை மாதிரி நான் நூறு பேர் ரெண்டு தரப்பு சொல்லுவேன் உங்களுக்கு செந்தில் உதாரணம் சொன்னேன் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையில் இருக்கக்கூடிய சரிங்களா உள்ளேயும் வெளியும் பேசும் உங்களுக்கு நினைவு இருக்குமா தெரியல ஒரு அரசாங்க நிகழ்ச்சியில வந்து ஒரு பூஜை வச்சு பண்ணும்போது செங்கலை தட்டி விட்டார்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை சரிங்களா அந்த மாதிரி சித்தாந்த ரீதியாக அவர் பூஜையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் அவருக்கு சீட்டு கிடையாது நல்ல கடவுளில் சுத்தமான பக்தி இருக்கிறவங்களுக்கு சீட்டு அப்ப நீங்க கொள்கைன்னே ஸோ அந்த தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு திமுக இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் ஹிந்துக்கள்னு நாங்கள் பட்ஜெட்டில் அலாக்கேட் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்க அண்ணன் சேவர்பா சொல்லியிருக்காரு இதுவரை எந்த ஆட்சியும் இல்லாத அளவுக்கு நாங்கள் கும்பாபிஷம் பண்ணியிருக்கோம்னு அதில் எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுங்கிற தனியாக விட்டுருங்க பட் வந்து நாங்கள் எந்த ஆட்சியும் அது கும்பா அந்த ஆசிரியர் வீரமணி அது போய் கடுப்பாகிறார் அதை பார்த்து அவங்களுடைய பாலிசின்னு ஒன்று யோசிச்சாதானா நீங்கள் பாலிசிலேருந்து டிவியேட் ஆகிட்டாங்க அதனால ஓட்டு போயிருமானது அப்படியே ஒன்று கிடையாது நீங்கள் காங்கிரஸுக்கு அவங்களுக்கு என்ன பாலிசி ஒற்றுமை இருக்குது காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் திமுகவுக்கு என்ன கொள்கை ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்லுங்க இவங்க வந்து இந்திய எதிர்ப்பு திரும்ப இந்திய எதிர்ப்பு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு டி ஆர் பாலு நேற்று பேட்டில சரிங்களா இந்திய எதிர்ப்புக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் தேர்தலுக்காக சேர்ந்த கூட்டணி அப்புறம் என்ன கொள்கை பேசுறீங்க நீங்க கேட்டீங்க இல்லையா கொள்கையில இருந்து போனா அவங்க வந்து தொண்டர்கள் எல்லாம் வெளியே மாட்டாங்க அங்க எங்க கொள்கை வந்துச்சுன்னு கேட்குறேன் ஓகே சார் இப்போ கடந்த முறை நம்ம வந்தப்போ திரு செல்வப்பருந்தை பேச்சு வயலாக இருந்தது இப்போ நீங்கள் கார்த்திக் சிதம்பரம் பேசியிருக்காரு தொகுதியில் ஒரு பிரச்சனைனா அதிகாரம் இருக்கவங்ககிட்ட நம்ம தைரியமாக கேட்கணும் கூனி குருக்கி நிற்கக்கூடாது கூட்டணியில் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ்க்கு வந்து பலம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் பேசியிருக்காரு திரு கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு மாநில தலைவர் பதவிக்கு தகுதியானவர்னு அவர் நினைக்கிறாரு அவர் அதுக்கு ட்ரை பண்ணாரு அது வந்து திரு சிதம்பரம் அவருடைய மகன் அப்படிங்கிறது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு அது அவருக்கு மைனஸ் பாயிண்ட்டாக மாறிடுச்சு ஏன்னா அவர் மூத்த தலைவராக இருக்கார் டெல்லியில் இருக்கார் அவர் ராஜ்யசிபா எம்பியாக இருக்காரு நீங்கள் எம்பியாக இருக்கீங்க அப்போது ஒரே குடும்பத்திலலாம் கொடுக்க முடியாதுன்னு அதே காரணம் சொல்லி விட்டாங்க அவர் வந்து இல்லாட்டி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் அவர்ன்றது அண்ட் அவர் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அதிரடி அரசியலுக்கு இணையானவர் அவர் இளைஞரணி இல்லாததுலலாம் இருந்தபோதே அவருடைய பிறந்த நாட்கள்லாம் பயங்கரமாக கொண்டாடப்படும் அது மற்ற தலைவர்களும் அப்படி இல்லை உண்மையிலே இந்த டிஎம்கேடிஎம்கே பணியிலே கொண்டாடப்படும் பயங்கரமாக தலைவா எதிர்காலமே இந்தியாவின் துணை அப்படின்லாம் பயங்கரமாக வரும் அந்த மாதிரியான ஒருத்தர் தான் ஸோ அவருக்கு வந்து இண்டிபெண்டாக இயங்கணுங்கிற நிறைய எண்ணம் உண்டு காங்கிரஸ் தலைமையுடைய கருத்துலேயே சில எனக்கு விஷயங்கள்லாம் உடன்பாடு இல்லைன்னு சொன்னவர் முந்தானியத்து வரைக்கும் நீட்டில் எனக்கு ஏற்ப உண்டுன்னு சொன்னவர் சரிங்களா இவர்கள் எல்லாருமே நீட்டை எதிர்த்த போது எனக்கு நீட்டில் ஏற்புன்னு சொன்னார் இப்போ அந்த முறைகேடுனால் வந்து திருப்பி நிலைப்பாடை மாற்றுறாரு ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட்டாக திங்க் பண்ணக்கூடியவர் அவருக்கு திமுகவோட நம்ம சார்ந்து இப்படி ஒரு செகண்ட் ஃபீடல் வாசிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை அப்படின்னு அவரு நம்ம ஒரு இண்டிபெண்ட் கட்சியாக இருப்போம் நம்ம இப்போ பாமக மாதிரியான கட்சிகள்லாம் அவங்களோட இண்டிபெண்டன்ஸியை விட மாட்டாங்க கூட்டணியில் இருந்தால் கூட அவங்க வந்து கொள்கை பண்ண திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே அவர் கூட்டணி கேட்குறாங்கல்ல அப்போ நாம் ஏன் கொள்கை அடமான வைக்கணும் அப்போ நம்ம நிலைப்பாடு இது நம்ம சொல்லலாம்ல அப்படின்னு அவர் இப்போ அவர் வந்து இப்படிப்பட்ட சிந்தனை ஏற்கனவே கொண்டவர் தான் இந்த எலெக்ஷனை கருதியும் நமக்கு எதுக்கிட்டா வம்போன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்தார் இப்போ திரு செல்வப்ந்தைகை இதை பேச ஆரம்பிச்சிட்டோடனே அவருக்கு ஒரு பாயிண்ட் நோட் கிடைக்காண்டு அவருக்கும் டெல்லியில் நல்ல லிங்க் உண்டு அவரை நினச்சிப்பாருன்னா அப்போ டெல்லியே இதை விரும்புது நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸையே விட்டுறக்கூடாது நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்களுடைய அட்ராசிட்டி ஆரம்பத்தில் நாங்கள் போட்டிருந்தோம் நாளைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் மூணு ஆஃபர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா டிஎம்கே ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஆஃபர் ஏடிஎம்கே காத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க திரு விஜய் வேறு ஆசைப்படுறாரு நம்ம கூட போனால் இருக்கும் ஸோ மூணு ஆஃபர் இருக்குது அப்போ டிமாண்ட் கூட இப்போ உங்களுக்கு மூணு கம்பெனிலேருந்து வேலை ஆஃபர் வச்சுன்னா நீங்கள் கேட்பீங்களா இல்லையா ராஜா பாஸ் எனக்கு ஏகப்பட்ட கம்பெனியில் ஆஃபர் இருக்குது சம்பளம் பாருங்கன்னு சொல்லிங்களா இல்லையா அவ்வளோதான் பாயிண்ட் அப்போ மூணு பக்கம் டிமாண்ட் இருக்கும்போது லைட்டாக அவங்க ஏற்றுறாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி எங்களை சாதாரண இடப்பட்டுற முடியாது எங்களை அமெரிக்காவில் கூட்டாவோ ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாவோ அண்டார்டிக்காவில் கூட்டாவோ நாங்கள்லாம் அவ்வளோ அவ்வளோ விட்டுட்டு எங்கள் கிறகோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை நிற்கலாம் ஸோ அந்த டிமாண்டை பொறுத்து அவங்க வந்து ஆர் டேக்கிங் தி ஸ்டாண்டு நான் நினைக்கிறேன் அதில் ஒரு மெசேஜ் இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் ஓகே இது ரொம்ப ஏழி தான் கேக்கிறதும் இருந்தாலும் இப்போ திருமாவளவன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி காங்கிரஸ் விஷயங்கள் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அப்புறம் திருமாவளவன் ஒரு கண்டிஷனாக ஒரு எகென்ஸ்டாக போகலாம் கொண்டிலாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை ஓகே அவங்க வந்து காங்கிரஸ் கட்சி உட்பட அத்தனை பேருமே நீங்கள் வந்து டிஎம்கே விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு இன்றைக்கி முடிவெடுக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பலமான மூணு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேருந்து அவங்க அலைன்ஸில் இருக்கிறாங்க பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி இருபத்தி நாலு நாலு தேர்தல்களில் அவர்களுக்கு தொடர் வெற்றி நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எங்கே உங்களுக்கு கவுன்சிலர் கிடைப்பாங்க எங்கே உங்கள் நகராட்சி அவர் கிடைப்பாங்க காங்கிரஸ் கட்சிக்கு உங்களுக்கு எங்கே மேயர் கிடைப்பாங்க எங்கே எம்பி கிடைப்பாங்க எங்க எங்களோட பத்து எம்பி வச்சுருக்காங்க காங்கிரஸ் கட்சி நீங்கள் எந்த ஊரில் தனியார்னு ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சி தனியார்னு தமிழ்நாட்டில் எங்கே ஜெயிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் கன்னியாகுமரியில் உங்களுடைய நட்ப காங்கிரஸ் மீதான உங்களோட மரியாதையை நான் பாராட்டுறேன் எங்கேயும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அதான் ஆனஸ்டான பதில் சரிங்களா அங்கே வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கோம் காங்கிரஸுக்கு தனியாக இருந்து திமுக தனியாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சர் ஸோ அவங்க உடஞ்சாங்கன்னா அந்த இடத்துல பிஜேபி வந்துடுவேன் பிஜேபி தான் நம்பர் ஒன் கட்சி சரிங்களா கன்னியாகுமரி பொறுத்தவரைக்கும் பிஜேபி தான் நம்பர் ஒன் கட்சி நம்பர் டூ த்ரீலாம் ஒன்றா இருக்கிறனால நம்பர் ஒன்னோட மேலே வந்துடுறாங்க சரிங்களா நான் நாற்பது வச்சிருக்கேன் இவர் முப்பது வச்சுருக்கார் நீங்கள் முப்பது வச்சுருக்கீங்க நம்பர் ஒன் யார் நான் தான் ஆனால் முப்பது முப்பது சேர்ந்து அறுபதாயிரம் புரியுங்களா அப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ கன்னியாகுமரியில் அவங்க ஜெயிச்சது வேறே நாற்பது நாற்பதுமே எங்கேயுமே ஜிச்சிக்க மாட்டாங்க பத்து தொகுதி எம்பி வச்சுருக்காங்க அப்போ பத்து எம்பி கிடச்சிருக்காங்க இன்றைக்கி ரெண்டு எம்பி திரு திருமாவளவனுக்கு நாலு எம்எல்ஏ அவருக்கு அவருடைய கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்றுச்சு தேர்தல் ஆணையத்தை அங்கீகாரம் பெற்றுச்சு என்றைக்கு கிடைக்கும் இது அப்போ டிஎம்கே கூட இருந்தால் உத்தரவாதமான வெற்றி ஏடிஎம்கேடைய க மற்றவங்களுடைய போனால் அவங்களுக்கு வந்து வெற்றி உத்தரவாதம் சொல்ல முடியாது அவங்களுக்கு சீட்டு வேணால் கிடைக்கும் நாலு சீட்டு கூட கிடைக்கும் ஆனால் ஓட்டு கிடைக்குமா அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அத்தனை பேருமே இவ்வளவு பசை வச்சு ஒட்டின மாதிரி ஏன் ஒட்டியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரியுது நமக்கு உத்தரவாதமான வெற்றி கிடைக்கும் நம்ம எதுக்கு போகணும் ஓகே புரியுங்களா என்னோட விட ஒரு பெட்ரு ஆஃபர் நீங்கள் வந்து எனக்கு நூறுரூவா கொடுப்பேன் நம்ம சொன்ன மாதிரி கப்பலில் வேலை இறங்கி நின்று கடலில் வந்து தள்ளணும் அப்படின்னா கப்பலில் வேலைன்னு ஆசைப்பட்டு போயிட்டு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் கடல்ல நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும் அப்படின்னு நிச்சயம் அப்போ இங்கே வந்து உங்களுக்கு கப்பல் வேலை உண்மையில் கப்பல் வேலையாகவே இருக்குது இப்போது தலைமை வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க பட் கால தொண்டர்கள் வந்து அந்த மனையில் இருக்காங்களா அதை தலைமை பரிசீலிக்கணும் இல்லையா ஏன்னா திருச்சியில் நடந்த மாநாடு ஒரு எவ்வளோ கூட்டம்னு பார்த்தா அந்த முதல்வர் பார்த்து வந்து ரெண்டு சீட்டு தான் கொடுக்குறாரு நமக்கு கூட விசிகா மாலினவர் சொன்னார் திமுக கூட்டியில் இருக்கிறது எங்களை வருத்தம் தான் பட் தலைமை எடுக்கிற முடிவு அப்படின்னு ரெண்டு சீட்டு வந்து உங்களுக்கு யார் என்ன சொன்னால் எனக்கு தெரியல நான் கவனிக்கல ரெண்டு சீட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி நீங்கள் ஏடிஎம் நாலு சீட்டு வாங்கிட்டு போங்க எவ்வளோ எம்பி வருங்க நாலு சீட் வாங்கிட்டு போங்க இப்போ எவ்வளோ எம்பி வரீங்கன்னு பார்ப்போம் சீட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நான் தானே சொல்கிறேன் ஓட்டு யார் விடுவா நீங்கள் இப்போ விடுதலை கூட்டம் வந்து திருச்சியில் கூடுச்சு திமுகவுடைய கூட்டம் அப்போ திமுகவால் விடுதலை சிறுத்தில் ஜெயிக்கிதா விடுதலை சிறத்தினால் திமுக ஜெயிக்குதா அது அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாதா மற்றவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியாது ஒரு ஆறு தெரிஞ்ச அரசியல் அண்ணன் திருமாவளவுக்கு தெரியாமல் போயிடுச்சா புரியுதுங்களா அப்போ ரெண்டு சீட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏங்க காங்கிரஸ் கட்சி ஏங்க வந்து இவ்வளோ லாயலாக இருக்கணும் இந்தியாவில் எங்கேயும் கிடைக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றிங்க இந்தியாவில் எங்கேயும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி போட்டியிட்ட இடத்துல பூரா எம்பி எந்த மாநிலத்தில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ உத்தரவாதமான வெற்றி இங்கே கிடைக்கும் நீங்கள் வந்து இருபது சீட் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருபது சீட் கேரண்டியாக போட்டிடும் போட்டிவிடும் எத்தனை சீட் ஜெயிச்சிருக்கோம் அப்போ திருமாவளவனும் ரெண்டு போட்டிவிட்டோம் ரெண்டு எம்பி இல்லை அப்படி யோசிங்க உங்களுக்கு பானை கேட்டீங்க சரின்ட்டாங்கல்ல இல்லைங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல துரை வைக்கவும் சுயேட்சை சின்னதாக அவங்கள சரின்ட்டாங்கல்ல அப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெருந்தன்மையாக போயிருக்காங்க அதை யோசிக்க வேண்டாமா அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும் சீட்டு வச்சுருக்கீங்க எப்படி ஓட்டு கிடைக்கும் அதில் அவங்களுக்கு ரொம்ப தெளிவு இருக்குது நம்மளை விட பயங்கரமாக அவங்க தெளிவாக இருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு ரெண்டு எம்பி இன்றைக்கி அவங்க அங்கீகாரம் பெற்ற கட்சி அது திமுகவால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்குது அதனால தான் அவங்க வந்து இன்னமும் ஏடிஎம்கே ஆஃபரையோ மற்ற கட்சி ஆஃபரையோ இன்னும் பெருசாக யோசிக்காம தே ஆர் திங்கிங் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது உதாரணத்துக்கு கள்ளச்சார இஷ்யூ எடுத்துக்கலாம் சார் அப்போ அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ரெண்டு பேருமே வந்து எதிர்ப்பு போராட்டம் நடத்துறாங்க கவர்னரை போய் சந்திக்கிறாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அதிமுக வந்து உயர்நீதிமன்ற நீதிமன்றத்தை சட்டம் மூலமாக அதை அணுகிறாங்க இல்லையா சார் அந்த அணுகுமுறைனால போறையினால மட்டும்தானே அரசு வந்து பதில் சொல்ற நிலையில நிற்க வைக்குது அப்போ பாஜக எப்படி தங்களை ஒரு பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க மக்கள் மன்றத்தை நாடுபவர்கள் எதிர்கட்சியாக இருப்பார்கள் நீதிமன்றத்தை நாடுபவர்கள் ஒரு கட்சியாக இருப்பார்கள் மக்கள் மன்றத்தில் வெல்ல முடியாதவர்கள் தான் நீதிமன்றம் கட்சிகளை பொறுத்தளவு சரிங்களா கள்ளச்சாராயத்துக்கு வந்து நீங்கள் என்ன யார் காரணம் சிபிஐ விசாரணை வேணும் வேண்டாம் என்ன ஆகிடப்போது சிபி விசாரணை எல்லா தீர்வும் கொடுத்துருமா கள்ளச்சாராயத்தில் அரசாங்கம் தப்புன்னு நினைக்கிறீங்க சரிங்களா அப்போ அரசாங்கத்தை தோற்கடிக்கிறது தான் ஒரே வழி புரியுங்களா அப்போ எப்படி செய்வீங்க அங்கே மக்கள் மன்றத்தில் முடியும் உச்ச உயர்நீதிமன்றம் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிடுச்சு என்ன ஆயிரும் அரசாங்கம் தலை குனிஞ்சிருமா சிபி விசாரணை சரின்றோம் இப்போ என்ன வந்து தமிழக அரசு கேள்வி அவங்க சொல்லிட்டாங்க என்ன தமிழக முலம் தலை குனிஞ்சு நின்றுட்டாரா உதயநிதி ஸ்டாலின் வந்து நான் ராஜினாமா பண்ணிட்டேன்ட்டாரா அமைச்சரவை விலகிடுச்சா இப்படி ஒரு அவமானம் நடந்துச்சு ஒண்ணுமே கேள்வி கேட்டால் பதில் சொல்ல போது அட்டர்னி ஜெனரல் இருக்காரு சொலிசிட்டர் ஜெனரல் இருக்காரு வக்கீல் இருக்காங்க அதுக்காக அவங்க சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க மாதிரி பதில் சொல்ல போகிறாங்க ஆமாம் விவில் ஒப்ளி இவ்வரானார் நாங்கள் எல்லாம் கரெக்டாக செஞ்சுருவாங்க சரி ஓனார் சொல்ல போகிறாங்க அது என்ன கிடைச்சு அதில் என்ன இருக்குது நீங்கள் அரசியல் கட்சி அரசியல் ரீதியாக அணுகணும் அரசியல் கட்சி சட்டத்தை ரீதியாக எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்றம் நீதிமன்றமாக படியேறிட்டுருக்கிறாரு ஏடிமிக்கை அவன் கையில் கொடுக்கல அவர் தானே அதிகமான கேஸ் போட்டிரு அவர் ஏடிமிகை கொடுத்துட வேண்டியது தானே அதிகமான கேஸ் போட்டுருக்குதான் ஜெய்ப்பு அப்படின்னு கொடுத்துட வேண்டியதானே நீதிமன்றத்தில் நீங்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது நீதிமன்றத்தில் நீங்கள் ஆட்சியை கைப்பற்ற முடியாது ஆட்சியை கைப்பற்றுறதுக்கு மக்கள் மன்றம் போகணும் பாஜக இந்த பக்கம் நிற்கிது அவங்க மக்கள்கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது அண்ணாமலை வந்து அதிரடியாக பண்ணிகிட்டு இருக்கிறார் அவர் ஈர்ப்புப்பா சூப்பர்வா இவங்கள மாதிரியே பேசுறாரு இதற்கு முன்னாடி பிஜேபி தலை தன்மையாக மென்மையாக பேசிகிட்டு இருப்பாங்க இவர் தடால் அடி ஆமாம் அப்படிதான் தான் அப்படின்றார் அப்போ இது வந்து ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்து புதிய வாக்காளர்கள் உள்ளே வந்து நிற்கிறாங்க சரிங்களா அப்போ நான் நீதிமன்றம் போகிறேன் நீதிமன்றம் போனால் பிரமாதமா ஜெயிக்கிறக்கூடிய கட்சி ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் இருக்கிறது வந்து டிஎம்கே தான் டிஎம்கே அவங்களுடைய சட்டப்பிரிவு வந்து எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு திரு ஆர்எஸ் பாரதியிலேருந்து சண்முக சுந்தரத்துலேருந்து வில்சன்லேருந்து அத்தனை பேருக்கும் சட்டத்துறையிலேருந்து வந்தவங்க அத்தனை எம்பி பதவி கேரண்டியாக டிஎம்கேல ஒரு சட்டத்துறை நிபுணருக்கு சட்டத்துறை பிரிவில் இருக்க ஒருத்தருக்கு வரிசையாக ஒருத்தர் எம்பிசி கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன் அவங்க சட்டத்துறை அவ்வளோ ஸ்ட்ராங்கானது டான்சி கேஸ்லேருந்து ஜெய்தாமலை பதிமூணு வழக்குல அத்தனையுமே போட்டது டிஎம்கே தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடக மாத்திரம் வந்து எல்லாமே அவங்களுடைய சட்டப்பிரிவு அப்படி பார்த்தா ஏடி கூட சட்டப்பிரிவு எப்பயுமே பலவீனமாக இருந்திருக்கு எளிமையான பதிலுங்க கேஸ் போட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுருச்சு நீதிமன்றம் என்ன ஆயிரும் புரட்சி வெடிச்சிருமா சிபிஐ விசாரணை வந்து ஸ்டாலின் தான் காரணம் சொல்ல போதா யோசிங்க நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க அங்கு இருக்கக்கூடிய ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் வந்து வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் யாரோ ஒருத்தர் பிடிச்சிருக்குங்க டிஎம்கே காரர் யாரோ ஒருத்தர் பிடிச்சி வச்சுங்க என்ன ஆயிரும் இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு கட்சி பாக்கி இல்லாமல் எல்லா கட்சி நிர்வாகி உள்ள இருக்காங்க இப்போ தமாக பாஜக திமுக அதிமுகன்னு ஒரு கட்சி இப்போ என்ன செய்ய போறீங்க ஒரு கட்சியிலேயே பதினஞ்சு பேர் இருந்தாங்கன்னு நீங்கள் எதாவது சொல்லலாம் எல்லா கட்சியும் ஒருத்தர் வந்துட்டாங்க இப்போ என்ன செய்வீங்க கொலை கொலைவர்களுக்கு என்ன செய்வீங்க அவங்க என்ன பண்ணாங்க கட்சிக்காரங்க அதனால சஸ்பெண்ட் பண்ணாங்க முடிஞ்சு ஏடிஎம் சஸ்பெண்ட் பண்ணி பிஜேபி சஸ்பெண்ட் பண்ணி தமாக சஸ்பெண்ட் பண்ணிச்சு எல்லாரும் கட்சி கொடுத்துக்கிட்டாங்க அதை மாதிரி நாளைக்கு சிபிஐ விசாரணையே வந்து கள்ளக்குறிச்சியில் விழுப்புரத்தில் திண்டி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு நிர்வாகி ஒன்றிய செயலாளர் செயலாளர் பிரதிநிதி யாரோ அவங்க அவங்கதான் காரணம் அவங்க சப்ளை பண்ணுவோம் அவங்கள போகுது ஐயோ ராஸ்கல் இப்படிப்பட்டாலா அப்போ அப்படின்னு கட்சி என்ன கட்டுப்பெறும் அதனால உதயநிதிக்கு ஒரு பேர் வருமா அதனால ஸ்டாலின் ஒரு பேர் வருமா அப்ப என்ன சாதிக்க போறீங்கன்னு கேக்கு ஸோ அண்ணாமலை அவர்கள் பல ஊழல் வழக்குகளையும் டிஎம்கே ஃபைல்ஸையும் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தது தான் சரியான அணுகுமுறையா அது அரசியல் ட்ரெண்ட் ஆகும் அதனால எந்த பலனும் கிடைக்கும் அது ட்ரெண்ட் ஆகும் அது வந்து ஒரு ஸ்டண்ட்டாக இருக்கும் அது வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அது வந்து ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்கும் அதனால ஒன்று அது எல்லாமே ஏற்கனவே இருந்தது அவரே போட்டார் இது ஜூனியர் உடல் வந்துச்சு நக்கீரில் வந்துச்சு இது தினமலரில் வந்துச்சு இது இங்கே வந்துச்சு அவரே ஏற்கனவே பப்ளிக் டமல் இருக்குது தானே போட்டிருக்காரு அதை கன்சால்டேட் பண்ணுறது ஒரு ரிமைண்டர் மக்கள் வந்து மறதிக்கு சொந்தக்காரர்கள் மக்கள் வந்து டக்குன்னு மறந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து திரும்பி எடுத்து கொடுக்கும் அந்த வேலையை ஒரு அடைச்சிடிறார் அது எடுத்து கொடுக்குற வேலையதானே தவிர அது வந்து புதுசாக கண்டுபிடிச்சதுல அது எக்ஸ்போஸே கிடையாது புரிஞ்சுங்களா ஏற்கனவே இருக்கக்கூடியதான் அவர் தொகுத்து கன்சாமி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ரவுடிகள் பட்டியல் ஒன்று வெளிருக்காரு அப்ப இவர் ஒன்றும் ஹிஸ்ட்ரி சீட் ரெடி பண்ணல ஏற்கனவே இருக்கிறது அங்க பதினஞ்சு கேஸ் இருக்கு அதை எடுத்து கொடுக்குறாரு அவ்வளவுதான் அந்த ஏடிஆர்னு ஒரு அமைப்பு இருக்குங்க தேர்தல் தேர்தல் வந்து அவங்க வந்து ஒரு நிறைய விஷயங்கள் ஒரு கட்சிகளை பற்றி அவங்க வந்து ஃபுல்லா பண்ணுவாங்க அது வந்து அசை டெமோக்ராட்டிக் இதுக்காக பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி எப்பயுமே எலெக்ஷன் ஒரு அஃபிடவிட்லாம் தாக்கல் பண்ணாங்கன்னா அவங்கள பற்றின டீட்டெயில் தான் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பேர் மேலே குற்ற வழக்கல் இருக்குது இவ்வளோ பேர் கோடி சொல்கிறார்கள் இவ்வளோ பேர் ஏழைகள் இவ்வளோ பேர் பெண்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க மாதிரியான ஒரு பணியை திரு அண்ணாமலை செஞ்சுருக்கிறார் மக்கள் மறந்துடுவாங்கங்கனால பாரு இவ்வளோ பேர் கிரைம் ரேட் இருக்குது இவ்வளோ பேர் இந்தந்த வழக்கில் இருந்தாங்க இவ்வளோ பேர் மேலே சிபிஐ விசாரணை அது அப்படியா அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு அதிர்ச்சி நம்ம கன்சால்ட் பண்ணி ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே உள்ளது அப்படின்னு இது எல்லாமே ஏற்கனவே பப்ளிக் டொமைனில் தான் சரிங்களா அவங்க நீதிமன்றத்தை எப்படி எதிர்கொண்டு வர போறாங்கிற செப்பரேட் கேஸ் இவர் சொல்றது ஒரு தூதா பட் பொலிட்டிக்கலாக அவர் பண்றது சரின்னு தான் சொல்றேன் அதனால ஓட்டு கிடச்சிருமா அதனால ஆட்சிக்கு வந்தோம்னா வேற கேம் பட் பொலிட்டிக்கலாக மக்கள் ரிமைன் பண்ணி மக்கள் மன்றத்தை தான் சரியான வழி நீட் எக்ஸாமை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க காந்தி இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருனா நீட் தேர்வு மட்டும் இல்லை எல்லா தேர்வுகளிலுமே ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வரணும் இங்கே பணம் மட்டும் இருந்தால் போதும் தேர்வு முறையே வந்து நம்ம விலக்கி வாங்கலாம் அப்படின்னு பேசியிருக்காரு சார் அது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் தான் ரொம்ப நியாயமான கவலை தான் திரு ராகுல் காந்தியோடது அப்படிப்பட்ட ஒரு தன்மை இந்த நீட் எலெக்ஷன் நீட்டு எக்ஸாம்ல வந்துருச்சு அதை நம்ம மறுக்க முடியாது பீகார்லேயோ மற்ற மாநிலங்கள்லையோ அவங்க பண்ணக்கூடிய அரசு பார்த்தா அது பெரிய ஸ்ட்ராங்கான நெட்ஒொர்க்காக இருக்குன்னு தெரியுது அப்போ என்டிஏ தலைமையிலேருந்து வரல பிரிண்டிங் ப்ரெஸ்லேருந்து வெளியே வரல ஆனால் இது நடக்கிற மூவாறு இடத்துல வந்து அவங்க துண்டாக தூக்கிடுறாங்க அதில் இருந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறாரு ஒரு டாக்டர் இருக்கிறார் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறார் ஒரு கோடிஸ்வரர் போது அந்த நெட்ஒர்க் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிற ஒரு கேள்வி வருது ஸோ இந்த முறை அந்த சந்தேகத்துக்குரியது ரொம்ப சரிதான் அதில் மாற்றுக்கிறதுல அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு தேர்வு முறை வேணும் தர்மேந்திர பிரதான் வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொல்கிறார் அகிலேஷ் யாதவ் யூபியில் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது அப்படின்றார் அதனால தான் அங்கே யோகி ஆயுத்நாதாத் ஆட்சியில் உட்காந்துருக்கிறார் சரிங்களா உங்க ஆட்சியில் நடந்து தெரியுமா உங்க ஆட்சியில் நினைந்துச்சு தெரியுமா சொல்றதுக்கு அது நாங்க பாத்துக்கணும் வெளியில புரியுங்களா நீங்க அது வராம பாக்குறதுதான் நீங்க உட்காந்துருக்கீங்க அப்ப நீங்க ஆட்சி இருக்காட்டு உங்களுக்கு பன்னெண்டு போச்சு எங்களை பத்து தான் போச்சு நாங்கள் கம்மி தான் அப்படின்னு அதுக்கு தேவையில்லை நடக்காமல் வந்து மக்களுடைய வாழ்க்கை ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிறான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்ப அவன் எவ்வளோ சீரியஸாக நினைக்கிறான் அவன் வாழ்க்கையான நினைக்கிறான் நீட்டில் பாஸ் பண்ணலான்னு வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் தான் போச்சு முக்கால்வாசி தான் போச்சுன்னு நீங்கள் சொல்ல முடியாது நியாயம் இல்லை அது வந்து கட்டாயமாக அவர்கள் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இன் ஃபியூச்சரில் ஒரு முறை நடந்துச்சு புரிஞ்சுக்கிட்டோம் பட் இன் ஃபியூச்சரில் நடக்காம தான் அரசாங்கத்துடைய வேலை அவர் தர்மேந்திர பிரதான் வந்து பார்லிமெண்ட்டில் கொஸ்டனை நல்லா ஃபேஸ் பண்ணார் அதே மாதிரி அந்த நீட்டி நல்லா ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஏற்பாடு மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும் அதில் இல்லை அவங்க இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ் வித் கவர்மெண்ட் இப்போ முதல்வர் வந்து அமெரிக்கா பயணம் போகிறதா ஒரு தகவல் இருந்தது அதை ஒட்டி உதயநிதி அவர்களே மீண்டும் துணை முதலமைச்சர் போகிறதா ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக அவர் முதல்வர் எங்க போல வெளிநாடு போகிறார்கள் இந்த ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கும் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு இது வந்து வெறும் வதந்தி தான் செய்தியில் வரதெல்லாம் நீங்கள் எதுவும் நம்ப வேணாம் அந்த மாதிரி ஆசையில் ஒன்று எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி சார் பாக்கிறீங்க முதலமைச்சர் வந்து இந்த மூணு வருஷம் ஆட்சியில் இப்போதான் முதல் முறையாக ஃபாரின் போகிறாரா இதுக்கு முன்னாடி போகும்போது யார் துணை முதலமைச்சர் இருந்தார் ஒரு முதலமைச்சர் ஃபாரின் போனால் துணை முதலமைச்சர் வேணும் துணை முதலமைச்சர் வேணும்னு எந்த சட்டத்தில் இருக்குது அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் முடியாது நான் பலமுறை சொன்னேன் திரு உதயநிதியை துணை முதலமைச்சராக்குறதுக்கு தடுக்கிறது யார் அதை யார் எதிர்த்து கேள்வி கேட்டுருவா நீங்கள் உங்கள் சேனலில் வந்து இது வந்து அநீதின்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாம் பதறிடுவாங்களா திரு எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்துக்குங்க அந்த கட்சி லட்சணம் அப்படி இருக்குன்றார் யார் என்ன சொல்லி தடுக்க முடியுமா என்னைக்கும் ஆக்க போகிறது தான் அது அது ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது என்னைக்குன்னு முதலமைச்சர் முடிவு பண்ணும் அவர் கையில் இருக்குது இதில் துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஆவாராங்கிற திரு உதயநிதி வந்து இல்லைன்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆக அர்த்தம் ஏன்னா அவர் இன்னும் முதல்ல என்ன சொன்னார் நான் வந்து நான் தொண்டனாக இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு வந்து நீ யாருன்னு கேட்டால் நான் வந்து அவர் மகன் இவர் பேரன்னு சொல்கிறத விட திமுக தொண்டன் அப்படின்னு சொல்லும் போது தான் பெருமைன்னார் ஆஹா ஆஹ் எல்லா தொண்டன் அதுக்கு முன்னாடி அரசியலுக்கே வரமாட்டேன் அது தனிக்க அப்புறம் எம்எல்ஏ ஆனார் அப்புறம் நான் எம்எல்ஏ ஆன அப்புறம் மந்திரியானார் இப்போ துறை அமைச்சர் அவர் இல்லைன்னாருன்னா அப்போ கன்ஃபார்ம்னு அப்படி நீ வச்சுங்க அது செப்பரேட் கேஸ் பட் ஹூ இஸ் தேர் டு ஸ்டாப்னு என்னுடைய கேள்வி அவர் தமிழக முதலமைச்சர் நினைச்சா அவர் யாரும் தடுக்க முடியாது இங்கே உதயநிதியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் கிடையாது என்ன ஏன் போடலை எதுக்கு உதயநீதியை போட்டிங்கன்னு நீங்கள் யார் கேட்க போகிறா அப்போ அது என்றைக்கோ நடக்கிற விஷயம் தான் அதில் ஒன்று அதற்கும் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணத்துக்கும் சம்மந்தம் இல்லை இந்த இங்கே தான் இந்த கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த அறியாத பிள்ளைகள் தெரியாமல் கேட்குறது தான் அண்ணாமலை வந்து பிரிட்டன் போகிறாரு அப்போ தலைவர் மாற்றுவாங்களா பிரிட்டன் போகிறாங்க நரேந்திர மோடி டெய்லி தான் பரவன் போகிறாரு டெய்லி ஒரு பிரைம் மினிஸ்டர் வச்சுட்டு போவாரா அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இன்றைக்கு இருக்குள்ள டெக்னாலஜி அன்றைக்கு இருந்த டெக்னாலஜிகளே ஒன்று குழப்பம் கிடையாது இன்றைக்கி இருக்குள் டெக்னாலஜியில் அவர் எங்கே உட்காந்து இந்த அறிக்கையும் ட்விட்டர் வந்து வில்லிவாக்கத்துக்கு உட்காந்து கொடுக்கணுமா என்ன அது எங்கேனாலும் கொடுக்கலாம்ல ஸோ அதுக்கு தலைவர் மாற்றுவாங்களா வேற கேள்வி துணை ஆக்குவாங்களா வேற கேள்வி அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இந்தியாவில் நான்கு மாநிலங்களில் வந்து தேர்தல் வரப்போகுது மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மகாராஷ்டிராவில் வந்துட்டு உரிமை தொகை மாதிரி அங்கேயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா பணம் கொடுக்க அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவில் பாஜக ஜெயிக்கணும்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்களா சார் ஆமாம் எந்த கட்சி இல்லை பாஜக டெஸ்பரேட்டா இருக்குது காங்கிரஸ் இல்லையா சரத்பவார் இல்லையா ஏக்நாத் சிண்டே இல்லையா உத்தவ் தாக்கரே இல்லையா யார் வந்து டெஸ்பரேட்டா இல்ல யார் பெருந்தன்மையா சரி பண்ணி நீங்க ஜெயிச்சுக்கோங்க யாரு இருக்கா இல்ல சார் மத்திய பிரதேசத்திலயும் மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பிஜேபி பிஜேபி பொதுவாகவே இந்த ஃப்ரீபீஸ்க்கு எதிரான ஒரு கட்சியா தானே சார் இருக்கு ஆமா ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க ஃப்ரீபீஸ்க்கு எதிராக இருப்பாங்க ஓட்டு போல நினை செய்வாங்க ஆயிரம் கிடைச்சா ஓட்டு விழுதுன்னு நினைக்கக்கூடாது அது தனி தப்பு சரிங்களா ஆனால் அந்த பதத்தில் இருக்கும்போது என்ன செய்யும் இப்படி தான் போகும் எல் யார் ஆளுங்கட்சி காங்கிரஸ் கட்சி கர்நாடகா கொடுத்துட்டு என்ன செய்யறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கு புரியுங்களா அதுக்கு வந்து இந்த பக்கம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆயிரம் விலை உயர்வு ஆயிரம் வச்சிருச்சு சரிங்களா எதில் விலை உயர்னு பாக்கியே கிடையாது அது வந்து சரக்குலேருந்து பால்லேருந்து டீலேருந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க ஏன்னா அவங்க காசு எங்கே இருக்கு சரிங்களா ஆனால் இவங்க வந்து இப்படி இலவசங்களுக்கு எதிராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்டு இருந்தீங்க நீ நானும் உசீர் கொடுத்தாங்க ஏன் செய்ய போகிறாங்க அதே மகாராஷ்ட்ரா அவங்களுக்கு வந்து மொத்தத்துக்கு எம்பி கிடச்சுன்னா ஏன் செய்ய போகிறாங்க அவங்களுக்கு பத்து எம்பியை பிடிங்கி விட்றீங்க அப்போ அவங்களுக்கு பயம் வருது அப்போ நம்ம வேறு ஏதாவது செய்யணும்னு செய்கிறாங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ல எல்லா கட்சியும் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்காங்க புரியுங்களா அதுக்கு வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு வந்து பாசிட்டிவான விஷயங்களுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும் நீ எவ்வளோ கட்சி வச்சுக்கோ நீ எவ்வளோ கூட்டணி வச்சுக்கோ நான் நல்லதுக்கு ஓட்டு போடுவேன் கிளம்புனாங்கன்னு நான் அப்படி தான் நல்லது போனேன்னு ஒருத்தர் கிளம்புவார் நீங்கள் அவளை பயமுறுதி பயமுறுத்தி விட்டீங்கன்னா எனக்கு இதுப்பா பிரச்சனை நானும் அதை செஞ்சுட்டு போய் சொல்ல தான் செய்வாங்க ஆனால் மற்ற கட்சி விட பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே நீங்கள் ஓட்டு வித் டிஃபரன்ஸ் போட்டிங்களா நீங்கள் ஓட்டு போட்டு ஏன் போறாங்க வாங்க நீங்கள் காமராஜர் தோக்கடிச்சவங்க தானே நீங்கள் நீங்கள் என்னமோ வந்து ஜோ பைடனுக்கு ஓட்டு போட்ட மாதிரி இங்கே இவர் வந்துட்டார் அங்கே அவர் வந்துவிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவங்க தானே வந்திருக்காங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்போ இதெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது நமக்கு எதுக்கு பிரச்சனை நம்மளும் செஞ்சுட்டு போயிடுவோம் அப்போ நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் பணத்தில் வந்து வசனம் மாதிரி அது எல்லாருமே போனால் அப்படித்தானே போயிட்டுருக்கோம் ஒருத்தர் ரிபல் பண்ணி வர்றாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணலன்னா அவர் எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் போகும் தான் நினைப்பாரு இப்போ வந்து திமுக அதிமுகவுக்கான மாற்று முயற்சி இங்கே வந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்போது தொண்ணூறுலேருந்து நடந்துட்டுருக்கு எண்பத்தொம்போது காங்கிரஸ் கட்சி முயற்சி பண்ணியிருக்கு தமாக முயற்சி பண்ணியிருக்கு பாமக முயற்சி பண்ணியிருக்கு தேமுதிக முயற்சி பண்ணியிருக்கு பாஜக முயற்சி பண்ணியிருக்கு மக்கள் நீதி மையம் முயற்சி பண்ணியிருக்கு நாம் தமிழர் முயற்சி பண்ணியிருக்கு எல்லா கட்சியும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாத அரசியல் நீங்கள் யார் ஆட்சி கொண்டு வந்தீங்க இவங்க யாரையுமே கொண்டு வரலாம் ஏடிஎம்கே டிஎம்கே தவிர அப்போ எல்லோரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க தனி கட்சி தனி ஆட்சி அமைக்க சொன்னால் பாமக போயிடுச்சு விடுதலை சிறுத்தைகள் போயிடுச்சு தேமுதிக போயிடுச்சு காங்கிரஸ் போயிடுச்சு தமாக போயிடுச்சு யார் யாரெல்லாம் தனியாக நான் நின்று ஆட்சி அமைப்பேன் அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு கிளைம் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் கூட்டணி போயிட்டாங்க அப்போ நீங்கள் ஓட்டு போட்டால் அவங்க நிற்பாங்க ஓட்டு போடலன்னா அதுக்காக போயிடுவாங்க அப்புறம் ஓட்டு போடாமல் இருந்துக்கிட்டு அவங்க ஆயிரரூவா கொடுக்குறாங்களே சார் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஓட்டு போட்டிருக்காங்களே சார் மூன்றாவதாக ஒரு கட்சி மாதிரி தெரியல எனக்கு எட்டு சதவீதம் மாதிரி கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கிட்டீங்களா பிடிச்சதுனாலும் தெரியல எனக்கு எட்டு சதவீதம் இருக்காங்க ஓகே அது அது எவ்வளோ தூரம் போகும் எண்பது சதவீதமாக மாறுமா எவ்வளோ தூரம் போகும் எட்டு சதவீதம் ஓட்டு ஒரு கவுன்சிலர் எங்கே இருக்கிறாங்க ஜெயிக்கணும்ல அவ்வளோ எட்டு சதவீதம் ஓட்டு இல்லைன்னு விடுதலை சதவீதம் வச்சுக்கோங்க விடுதலை சிறுத்தை நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி உங்களுக்கு காவிரி பிரச்சனைக்கான அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்னாங்க யாரை கூப்பிட்டாங்க திருமாவளவனையா சீமானையா ஆக்சுவலாக ஆக்சுவலா திருமாவளவனோட கூடுதலான ஓட்டு ப்ரூஃப் ப்ரூவ் சீமான் புரியுங்களா எட்டு பர்சன்டேஜ்னா நீங்க சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் புரியுதுங்களா அப்போ பத்தில் ஒருத்தர் நாம் தமிழர் ஓட்டு போட்டவர் அப்போ அவ்வளோ பெரிய மக்கள் பிரதிநிதி நீங்கள் கூப்பிடவே இல்லை அவ்வளோ ஓட்டு இல்லைன்னு அண்ணன் திருமாவளவனே ஒத்துக்கிடுவார் விடுதலை சிறுத்தை பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்காங்கன்னா இல்லைன்னா அவரே ஒத்துக்கிடுவார் ஆனால் அவர் வந்து அங்கே பிரதிநிதியாக உட்காந்தார் அப்போ சீட்டு கன்வெர்ட் தானே முக்கியம் அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்க அடுத்த மாவட்டத்துக்கான முக்கிய பிரமுகர்கள் யார் இருக்கிறாங்க ஒரு கட்சி அங்கே வளரணும்ல அண்ணன் சீமான் நல்லா இருக்கிறாரு நல்லா பேசுறாரு அது ஒன்றை வச்சு மட்டும் எவ்வளோ அதுக்கு ஒரு ஒரு சைஸ் இருக்குல்ல தேமுதிக என்னாச்சுன்னு யோசிங்க சார் இப்போ தொடர்ச்சியாக திமுக வந்து ஆட்சி பொறுப்பேற்றல இருந்து பல்வேறு எதிர்மாரியான விமர்சனங்கள் வந்து வராங்க அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ மீண்டும் வந்து மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க கையில காசு இல்லாததான் காரணம் வேற என்ன காரணம் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா மாதம் செலவழிக்கிறாங்க இந்த மகளிர் தொகைக்கு மட்டும் மற்றதெல்லாம் விட்ருங்க ஃப்ரீ பஸ்ஸு ஒன்றா சேர்த்திங்கன்னா அது தனியாக போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பதினை பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி வருஷத்துக்கு இந்த பதினஞ்சாயிரம் கோடி ஈபிக்கு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த காசை கட்ட வேண்டியிருக்காதே எந்த வீட்டுக்கும் இந்த பிரச்சனை வராதே இன்னும் சொன்னால் ரெண்டு ரூபா குறைச்சிடலாம் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் கோடி தமிழக அரசு வந்து மின்வாரியத்துக்கு கொடுக்கும் அப்படின்னா மின்சார கட்டணம் ரெண்டு ரூபா குறைஞ்சிரும் அவங்க அவங்க சொல்லாதே கா கர்நாடக காங்கிரஸுக்கும் தமிழ்நாடு திமுக ஒன்று தான் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டாங்க என்ன செய்யறோம் அல்லாடுறாங்க சொத்து உரிய உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க உயர்த்தினாங்க பால் விலையை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க உயர்த்தினாங்க டீசல் விலையை குறைப்போம் நாங்கள் குறைக்கல மாதாந்திர மின்கட்டணம் கொண்டு வரோம் நாங்கள் கொண்டு வரல இப்போ கல்வி கடன்களை ரத்து பண்ணோம்னு நாங்கள் பண்ணலை என்னென்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ண முடியல ஏன் அவங்க பண்ண நாலு ப்ராமிஸ் வந்து அவங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது அப்போ இப்படி கட்டணம் உயர்த்தவ எப்படி செய்வீங்க கரண்ட்டு இல்லைம்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்காது மின் வாரியம் போர்டே ஒத்துழைக்காது மின் வாரியத்துக்கு யார் நான் நபார்டு வந்து கடன் கொடுக்காத லிஸ்ட்டில் சேர்த்துருவான் எப்படி வண்டி ஓட்டுவீங்க நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க பொறுத்தானாங்க உங்களுக்கு லோன் கொடுக்குறேன்னு வரும் நீங்கள் பேங்க்கு போகிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க என்ன வயசு எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னு தான் கொடுப்பேன் உங்களுக்கு ஜீரோ சம்பாதிச்சுன்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பான் லோனு அதை தான் நடந்துட்டுருக்கு கர்நாடகாவில் அங்கே இருக்க லோக்கல் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு புதுசாக சட்டம் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் குஜராத்லேயே அது ஆல்ரெடி இருக்குது மாநில உரிமை பேசுகிற மொழி பத்தி பெருமை பேசுகிற தமிழ்நாடு அதை கொண்டு வருமா சார் அது கொண்டு வருமா இல்லையானு தமிழக முதலமைச்சருடைய புறாட்டிங்க கொண்டு வந்துச்சுன்னா பத்து பைசா புறஞ்ச போயிடும் இருக்கிற நாலு மணி வெளியே போயிடும் கர்நாடகாவில் அமைச்சரவை தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க இதை செய்யலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களே வந்து பின்னாடி வாங்கிட்டாங்க மல்லிகார்ஜுன கார்கே மகன் பிரியங்க பிரியங்கார்கே வந்து நாங்கள் சும்மா தான் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் வந்து இன்னும் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணலன்னு அவரே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவருடைய மகன் ப்ளஸ் சார் அமைச்சர் அவர் சொல்கிறார் இல்லை நாங்கள் சும்மா தான் சொன்னோம் பேசிக்கிட்டு இருந்தோம் மாமான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சீரியாக கொண்டு வரலன்னு அவரே சொல்கிறார் பின் வாங்கிட்டார் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து பயங்கரமாக எதிர்ப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் ரொம்ப பெருசாக எதிர்ப்பாங்க பெரிய சிரமமாயிடும் அதே தான் தமிழ்நாட்டு நடக்கும் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரையும் வச்சு தான் நீங்கள் வேலை வாங்கிட்டு இருக்கீங்க இவர் அவர்னு கிடையாது இன்னும் சொல்ல போனால் திரு அண்ணாமலை அவர்களை அடிக்கடி குறிப்பிட்றது போல திருப்புர்ல மட்டும் நீங்க பாருங்க எவ்வளவு பேர் அவர வத்துட்டு இருக்காங்க. வெளியில மத்த எல்லாங்களும் திருப்புர்ல. மர்கன் இட்லி கடைல வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து அவர வத்துட்டு இருக்காங்க. இட்லி கடை வந்து சுத்தமான தமிழ் கடை. சரிங்களா முருகன் இட்லி கடை. இதுக்கு மேல ஒரு நல்ல பேர் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? விவசாயம் கூட நார்த் இந்தியன்ஸ்னே பேர் كده சொல்றாங்க நார்த் இந்தியன்ஸ் நார்த் ஈஸ்ட் தொழிலாளர்கள் கிடைக்கலையே liye எங்க போறது வேண்டாமா வேண்டாம்னு என்ன சொல்லுங்க? தொழில் நடத்தணுமா வேண்டாமா விவசாயம் பண்ணணுமா வேண்டாமா இப்போ நீங்கள் வேலைக்கு வர்றீங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவரை வேலைக்கு வச்சுக்கல புரியுதுங்களா தமிழர்கள் புறக்கணிப்புலாம் கிடையாது இவர்கள் வந்து வேறு வேலைக்கு போயிட்டாங்க வரமாட்டாங்க தமிழ்நாட்டில் நாற்பது வயசுக்கு கீழே விவசாயம் பண்ண ஆள் கிடையாது தமிழராக தெலுங்குறாங்கலாம் விட்டுருங்க நாற்பது கீழே ஆளே கிடையாது விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒருத்தர் நீ ஊருக்கு போய் நீங்கள் சும்மா வேண்டாமல் நான் சொல்ல செக் பண்ண ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விடனே உண்மையான நீங்கள் ஊரில் போனீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணிட்டு யாராவது ஒருத்தருக்கு வயக்காட்டில் இருந்தாங்கன்னு அவர் கேரண்டியாக நாற்பத்தஞ்சு வயசு மேலே இருப்பார் நாற்பது வயசு கீழே ஒரு இளைஞர் விவசாயம் நீங்கள் பார்க்கவே முடியாது அவங்கெல்லாம் வேண்டானோ விவசாயத்தில் லாபம் இருக்குது விவசாயத்தில் காசு இருக்குது வேண்டாம்னு முடிய மாட்டாங்க நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ ஜார்க்கண்ட்லேருந்து உத்தரகாண்ட்லேருந்து கூட்டு வந்து வேலை வாங்கி பண்ணுறாங்க நார்த் ஈஸ்ட்லேருந்து கொண்டு வந்து அவன் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது காங்கிரஸ் கட்சி திரு திருநாவுக்கரசர் அவர்கள் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் கர்நாடகாவில் பண்ணது தப்பு தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது பண்ண மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியாது திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்குன்னு நீங்கள் கேட்டால் முன்னாடி சொன்ன பதில் திமுக தேர்தலுக்கு என்னெல்லாம் செய்யலைன்னு அதில் இது ஒன்று நாங்கள் வந்து உள்ளூர் பிரே தமிழ்நாட்டுக்காரங்களுக்கே வேலை கொடுப்போம்னு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது அதையும் சத்தம் காட்டாமச்சுருக்காங்க மூணு வருஷம் அமைப்பு அது பேச மாட்டாங்க பேசினா திரும்ப பிரச்சனை தான் தேர்தல் போது பேசுவாங்க அப்படி கொஞ்சம் எமோஷனாக ஓட்டு கிடைக்கும் தமிழருக்கே ஓட்டுனா கார்த்தி ஒன்று சொல்லுவான் சூப்பர் அண்ணன் நமக்கு தமிழருக்கு ஓட்டுனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் டயத்தில் பிரச்சனை கூட வேறு விஜய் அவர்கள் வந்த புதுசில் அவர் தலித் அரசியல் பேசுவார் அப்படின்னு பல கருத்துகள் இருந்தது இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்புறம் அவர் ரொம்ப பெருசாக அவர் கண்டனமும் தெரிவிக்கல அவங்க வீட்டுக்கு போய் நேராக பார்த்து எந்த வித ஆறுதலும் தெரிவிக்கல அப்புறம் எப்படி சார் அவர் வந்து தலித் அரசியல் பேச முடியும் அவர் தலித் அரசியல் பேசுவார்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா

அப்போ பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநிலத்திற ஒருத்தர் கொல்லப்பட்டார் அவர் வந்து தலித்தான் இருந்தார் அவர் வந்து வக்கீலாவும் இருந்தார் அப்போ வக்கீலுக்கு கூட பாதுகாப்புலன்னு சொல்லுவீங்களா வக்கீல் அரசியல்னு சொல்லுவீங்களா அவர் அவர் குடும்பத்தை போய் பார்க்கலன்னா தலித் அரசியல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறீங்க இப்படி போய் பார்க்கலங்கனால வக்கீல் எப்படி எப்படி சார் கோர்ட்டுக்கு போகிறனால கேட்பீங்களா ஒரு வழக்கறிஞர் ஒருவர் புரியுங்களா முதல்ல ஒரு வழக்கறிங்கிற அப்புறம் தான் அரசியலுக்கு வர்றாரு ஸோ நீங்கள் அப்படி அடையாளப்படுத்த முடியாது சரிங்களா அண்ட் இன்னொரு மூணாவது விஷயம் ஒருத்தர் போய் ஒரு இடத்துல நேராக போய் பார்த்தாரா அஞ்சலி செலுத்தினாரா அறிக்கை விட்டாரா இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு காரணம் தனிங்கன்னா அது நல்ல அரசியல் இல்லை சரிங்களா அவங்களுக்கு நூற்றம்பது விஷயங்கள் இருக்கும் தேவைகள் இருக்கும் வெளிநாடு போயிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க ஷூட்டிங் போயிருப்பாங்க வேறு வேலையாக இருந்திருப்பாங்க ஃபோனில் பேசியிருந்திருப்பாங்க நமக்கு தெரியாது அங்கே போனால் ஒரு அரசியல் ஆகும் ஸ்டண்ட் ஆகும் ஒரு படம் ஆகும் பதினஞ்சு பேர் பார்ப்பாங்க அங்கே உட்காந்துட்டு ரெண்டு பேரை துக்கம் விசாரிக்க மாட்டாங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க பார்ப்பாங்க விஜய் வந்து ஒரு மாஸ் ஸ்டார் புரியுதுங்களா அப்போ அவரை பார்க்குறதுக்கு நிறைய வருவாங்க தக்கம் கேட்குறதுக்கு வந்தவங்களோட அவரை பார்க்குறதுக்கு நிறைய வருவாங்க அந்த ஏராளர்களுடைய விஜய் ரசிகர் பூரா வந்துருவாங்களா அப்போ அந்த வீட்டில் போய் என்ன நடக்கும் அவங்க அழுவாங்களா துக்கம் விசாரிப்பாங்களா விஜயை பார்ப்பாங்களா சிறப்பாக இருக்காரு உயரமாக இருக்கார் முடி நல்லா இருக்கு இப்படி பார்த்துட்டு இருக்க முடியுமா ஆனால் இப்பவும் வேங்கை வயலுக்கு ஸ்டாலின் அவர்கள் போனாரா மணிப்பூருக்கு வந்து மோடி அவர்கள் போனாரா அந்த மாதிரி வேற வேற கட்சிகள் விமர்சனம் வச்சுட்டே தானே இருக்காங்க நான் வந்து வேங்கை பிரச்சனைக்கு முடிவு கண்டுச்சா மணிப்பூரில் கலவர நினைச்சா அதுதான் நான் கேட்பேன் அவர் போனாரா நான் வந்து ஸ்டாலினையும் கேட்க மாட்டேன் நான் மோடியும் கேட்க மாட்டேன் நான் உங்களுக்கு விஜயம் சொல்கிறேன் நான் எங்கேயுமே நான் மாற்றி பேசல புரியுதுங்களா நான் வந்து இந்த ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்க எல்லாத்துலேயும் எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் ஒருத்தர் போனா வந்தா தான் அவர் வந்து அன்போட இருக்கிறாரு அக்களோட இருக்காருன்னு நம்ம நினைக்க கூடாது அவர் போனாருன்னா சட்டம் ஒழுங்கு சரியா போயிடும் அதெல்லாம் திரு ஸ்டாலின் மூணு தடவை போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க இப்ப வேங்களுக்கு அப்புறம் சொல்லிங்க மூணு தடவை போய் ஒன்னா கலியுமே அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணவா போனாரு மூணு தடவை போயிட்டார் என்ன ஆகும் இப்ப வேங்க வேங்கவயில் நடக்கிறது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கும் என்ன சம்பந்தம் மக்களுக்கு வந்து ஆளு சொல்லுவார் அது ஆறு சொல்லுவார் அவர் எப்படி மாட்டேன்னு சொல்லுவாரு வேங்கவேயில் வந்து என்ன கலந்தாலும் கொடுத்துங்கன்னு சொல்லுவாரா அந்த சிம்பத்தி டுவர்ட்ஸ் த பீப்புள் இருக்கும் மணிப்பூரில் பிரச்சனை நரேந்திர மோடி நல்லா வெட்டி சாகுண்டா சொல்வாரா அவர் ஊர் அவர் கட்சி அவருடைய ஆட்சி நடக்குது அவர் வருத்தமாக தானே இருக்கும் பிஜேபி கவர்மெண்ட் நான் சொன்னேன் அவர் மணிப்பூர் மக்கள் மீது அக்கறை இல்லைன்னே வச்சுக்கோங்க ஒரு பொலிட்டிக்கலாக யோசிங்க பிஜேபி கவர்மெண்ட் கேட்ட பேர் வருதுங்கிறதா வருத்தப்படுவார்ல அப்போ அந்த இதுல உங்களுக்கு கொண்ட குழப்பம் இருக்குது அவங்களுக்கு சிம்பத்தி இருக்குமா இல்லைங்கிறது எப்படி மார்க்கு சொல்ல முடியும் இவர் போனார்னா கலவரம் நின்றோம் இவர் அங்கே போனாருன்னா வேங்கவேல் சம்பவம் நடக்காது அதுக்கு இதுக்கு எந்த அதனால் அதனால நீங்க வந்து மணிப்பூர் மக்கள் மீது நரேந்திர மோடிக்கு அக்கறை இல்லை என்றோ மக்கள் மீது ஸ்டாலினுக்கு வந்து சிப்பத்தி இல்லை என்றும் முடிவு மூத்த பத்திரிகையாளா இருக்கீங்க பல்வேறு அரசியல் பார்த்துருப்பீங்க அரசியல் கட்சியில் பார்த்துருப்பீங்க இப்போ கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் கட்சியில இருந்து ஆடியோ அரசியல் என்ற பெயர்ல அவர் கட்சி தலைவர் அவரா இருக்கட்டும் இல்லை அவர் கட்சி சார்ந்தவர்களோட ஆடியோக்குள்ள ஒரு தரப்பினர் வந்து ரிலீஸ் பண்ணி அதை ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு கரெக்டான அரசியலா இருக்குமா தமிழக அரசியலுக்கு இது விஷயத்தை இது நல்லா சோசியல் மீடியாவுக்கு பரபரப்பாக இருக்கும் எல்லாருக்கும் பேசிக்கிறது பார்க்குறதுக்கு அப்படியா அப்படியாம்ல அவர் ஒரு ஆடியோ விட்ருக்காரு இவர் ஒரு ஆடியோ விட்டுருக்காரு நேரம் மோத முடியாதவங்க பின்னாடி ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் நேரம் மோதுறவங்க நான் ஏற்கனவே சொன்னார் மக்கள்கிட்ட போய் நிற்கணும் அவர் வந்து சீமான் சரியில்லைன்னு சீமானை தோற்கடிக்கணும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நேற்று வரைக்கும் சீமானு இல்லை நாளைக்கு சீமானு இல்லாமல் போகலாம் ஆனால் அது வந்து அது மக்கள்கிட்ட நின்று பண்ணுது சரிங்களா மக்கள்கிட்ட எதிர்கொள்ள முடியாமல் நீங்கள் அவர் பண்ணார் இவர் பண்ணாரு சீமானோட ஆடியோ வச்சுக்கோங்க இதுனா ஆள் ஆளுக்கு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதில் என்ன சாதிக்க போகிறீங்க நீங்கள் எல்லாருமே தனி தனிப்பட்ட முறையில் ஒன்று பேசி வெளியில் ஒன்று பேசாத ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்களா சொல்லுங்கள் எல்லாரும் தனிப்பட்ட முறை ஒன்று பேசுவாங்க அதை பூரா நீங்கள் ஒன்று போட்டுருக்கீங்கன்னு அப்புறம் என்ன நியாயம் இருக்கு உங்கள்கிட்ட சரி இதை ரிலீஸ் பண்ணவரெல்லாம் தனியாக ஒன்று பேச மாட்டாங்களான்னு சொல்லும் எல்லாருமே நீங்கள் வந்து வெளியில் ஒன்று சொல்லுவாங்க உள்ளே ஒன்று பேசுவாங்க இப்போ சசிகலா ஓபிஎஸ் இவங்கலாம் சேர்க்கலாமா வேண்டாமான்னு வெளியில் சொல்லும்போது அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா உள்ளே பேசும்போது சேர்த்தா என்ன பிரச்சனை சேர்க்காட்ட நம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் ஆதரிக்கிறீன்னு அப்படி யோசிக்கக்கூடாது உள்ளே பேசுகிறது வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டு வெளியில் பேசுகிறவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அங்கே உள்ளே பேசுகிறத சுற்றி அங்கே வந்து இபிஎஸ்வடி பேசினார் சிவி வி சின்ன பேசினார் ரெக்கார்ட் பண்ணி இது என்ன நியாயம் அது எனக்கு அதில் எப்பயுமே அது யாராக இருந்தாலும் ஆடியோ வீடியோவில் நான் எப்பயுமே இருக்கிறதில்லை அது நல்லவங்களா கெட்டவங்களா அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை அது ஏற்கக்கூடியதில்லைனா அதுங்க முடிஞ்சு வச்சு கத்தம் கத்தம் அதற்கு பிறகு அவர் சொன்னது சரியா அவர் வந்து இப்படி பேசியிருக்கிறாரே அவர் வந்து அப்படி சொல்லியிருக்கிறார் அந்த பக்கமே நான் போகத் ஓகே இன்னொன்று இந்த பல்வேறு கருத்துல பயன்போண்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப